உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தண்ணீர் சிக்கல் தொடர்பாக கெடா அரசை நீதிமன்றத்தில் சந்திக்க பினாங்கு முதலமைச்சர் ஆவல். பினாங்கு முதலமைச்சர் சௌகான்யோ இரு மாநிலங்களுக்கு இடையேயான நீர் விநியோகம் தொடர்பான பகை தொடர்பாக கெடா அரசாங்கத்தை நீதிமன்றத்தில் சந்திக்க காத்திருக்கிறார். சுங்கைமுடாவில் இருந்து பினாங்கு எடுக்கும் தண்ணீருக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற மாநிலத்தின் கோரிக்கையை தொடர கெடா அரசாங்கம் வழக்கறிஞர்கள் குழுவை நியமித்துள்ளதாக கெடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் கூறியதை தொடர்ந்து இது நடந்தது. சுங்கைமுடா கெடாவில் தொடங்கி பினாங்கு மற்றும் கெடா எல்லையில் மலாக்கா ஸ்ட்ரீட்ஸ் வரையில் இது பாய்கிறது. இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக சோ மேற்கொள்ளிட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் சனுசி பினாங்கிடம் இருந்து பணம் கேட்டுள்ளார். அரசு பணம் கொடுக்கவில்லை என்றால் நதியை சேரும் சகதியுமாக மாற்றுவதாக மிரட்டியுள்ளார். சனுசியும் கடந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தினார். ஆனால் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுங்கைமுடாவின் பினாங்கு பகுதியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்கு பினாங்குக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சோஃப் முன்பு கூறினார். பொதுச்சட்டத்தில் நதிக்கரை உரிமைகள் நீர்நிலையை ஒட்டிய நிலத்தின் உரிமையாளர்கள் அவற்றை நியாயமான முறையில் பயன்படுத்த அனுமதிக்கின்றன. மலேசிய இந்து கோவில்களின் தகவல்களை கொண்ட அகப்பக்க முகவாயில் போர்ட்டல் உருவாக்கப்பட பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன என மனிதவள அமைச்சரும் மாய்கா துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார். இதன் நோக்கமானது நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களின் பின்புல குறிப்புகள், கோவில்களின் சிறப்பு அம்சம், விழாக்கள் மற்றும் பல முதன்மை குறிப்புகளை பதிவேற்றம் செய்வதாகும். மேனாள் பேராசிரியர் டத்தோ ஸ்ரீ முனைவர் பரமசிவம் முத்துசாமி தலைமையில் ஆய்வுக்குழு உருவாக்கி இந்த முயற்சி சிறப்பாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதிகமான இந்துக்கள் வாழும் இந்நாட்டில் ஆலயங்களின் சிறப்புகள் மற்றும் விசேஷங்கள் குறித்த தகவல்களோடு ஒரு முகவாயில் இருப்பது அவசியமாகும். இப்பணியை தொடங்கியிருக்கும் டத்தோ ஸ்ரீ எம் சரவணனுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. பிரிக்ஃபீல்ட்ஸ் மோகனா மினி மார்க்கெட்டின் உரிமையாளராகிய டத்தின் ஸ்ரீ தமேந்தி தேவி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பல குடும்பங்களுக்கும் பொருளுதவிகள், துணிமணிகள், சமையல் பொருட்கள் என உதவிகள் வழங்கியுள்ளார். மேலும் கோவிட் தொற்று காலங்களிலும் இவர் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தேவைப்படுவோருக்கு கொடுத்து உதவியுள்ளார். வணக்கம், என் பேரு தமேந்தி தேவி. நம் மோகனா மினி மார்க்கெட்டோட ஓனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது செமஞ்சைக்கு போய் நம்ம போய் கொடுத்தோம். நம்ம என்ன ஜாமான் கொடுத்தோன்னா துணி, அப்புறம் சாப்பாடு ஜாமான், அப்புறம் கிச்சனுக்கு பாய்க்கிற ஜாமான், அதெல்லாம் போய் கொடுத்தோம். அப்புறம் நேற்று ஹைகாம் ஷாலாம்க்கு போயிருந்தோம். அங்கேயும் நம்ம ஒரு 100 குடும்பத்துக்கு நம்ம வந்து துணி, அந்த மாதிரி லேடிஸ்க்கு பாய்க்கிற ஜாமான், அப்புறம் சாப்பாட்டு பொருள், மினரல் வாட்டர், அதெல்லாம் நம்ம போய் கொடுத்தோம். அதே சமயம் அந்த தாமான் ஸ்ரீ மூட அந்த டென்ட்டு போட்டிருக்காங்களே அந்த புட், அங்கே போய் நம்ம வந்து கொஞ்சோன்னு நம்ம ஜாமா போய் கொடுத்தோம். நம்ம மாதிரி உள்ள மக்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போ நேற்று நான் போய் பார்க்கும் போது சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள வாலண்டியர்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாப்பாட்டு பொருள்லாம் வந்து பத்த மாட்டேங்குது, அப்புறம் நிறைய பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. ஸோ சாப்பாடுலாம் பத்த மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் போய் செய்யுங்க. ஜாமான்லாம் எல்லோரும் வெளியே தூக்கி போட்டாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப பேடாக தான் இருக்குது. ஜாமான்லாம், ஃபர்னிச்சர், இந்த வீட்டுக்குள்ளே பொருள் எல்லாமே வந்து பாய்க்க முடியாமல் ஒரு நிலைமை இல்லை. ஆமாம், எல்லாமே போயிடுச்சு. கடை உள்ள ஜாமான் எல்லாமே வெளியே தூக்கி தான் போட்டிருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ மோகனா மினி மார்க்கெட் மூலியமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி மக்களும் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நேற்று நான் போய் பார்க்கும் போது அந்த ஏரியா பூரா ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு சிச்சுவேஷனு. ஸோ சில பேர் சாப்பாட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எல்லா ஜாமானும் போச்சு அந்த வீட்டில். ஸோ நம்ம அந்த நான் அந்த சிச்சுவேஷனை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்து செய்யுங்க. தமான் ஸ்ரீமூட அந்த டென்ட்டு போட்டிருந்தாங்களே வாலண்டியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தேன், நிறைய யூத்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும் போதே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்க
அந்த மதம் பார்க்காம சைனீஸ் மலேஸ் இந்தியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய யூத்ஸ் வந்து இன்னும் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேஷாவில் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 33 மில்லியன் ரிங்கேட் சிறுகடன் அளிக்கப்படுகின்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பேங்க் சிம்பானா நேஷனல் மைக்ரோ லோன் விண்ணப்பங்கள் ரிங்கேட் மலேசியா 93 மில்லியனில் மொத்த 33 மில்லியன் ரிங்கேட் December 27 அங்கீகரிக்கப்பட்டது. கூடுதலாக மின்சார பொருட்கள் கொள்முதல் வவுச்சர்களை வழங்குவது குறித்த அரசாங்கத்தின் அறிவிப்பை தொடர்ந்து எரிசக்தி மற்றும் இயற்கை வளங்கள் அமைச்சர் கெட்சா ஆற்றல் திறன் சேஃப் மூலம் அடையப்பட்ட நிலைத்தன்மையை January 7 எங்களை வழி பயன்படுத்தப்படும். முன்னதாக வடகிழக்கு பருவமழை பேரிடர் வெள்ள மேலாண்மை 2021-2022 பணிக்குழுவின் சிறப்பு கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். வடகிழக்கு பருவமழை பேரிடர் 2021-2022 முன்முயற்சியை நிர்வகிப்பதற்கு அமைக்கப்பட்ட 6 குழுக்களின் நடவடிக்கையில் நிலை குறித்த விளக்கத்தை பிரதமர் பெற்றார். பிஎஸ்சி விசாரணைக்கு அசாம் முன்வர வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் அசாம் பாக்கி பிஎஸ்சி எனப்படும் பிரதம துறையின் கீழ் உள்ள ஏஜென்சிகளுக்கான நாடாளுமன்ற தேர்வுக்குழு முன் சாட்சியம் அளிக்க முன்வர வேண்டும், இல்லையெனில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மூத்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம்கெட் சியாங் கூறினார். அவ்வாறு செய்வது அனைத்து பொது ஊழியர்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று இன்று ஓர் அறிக்கையில் அவர் கூறினார். இருப்பினும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோபுடன் சேர்ந்து அசாம் முறையற்ற குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலும் மௌனம் காத்தார் என்று லிம்கெட் சியாங் கூறினார். இஸ்கண்டர் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம்கெட் சியாங் தொடர்ந்த மௌனம் அசாம் பாக்கி காப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என கூறியுள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஜொஹூர் பஹாங்கில் நாளை வரை கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஹாங் மற்றும் ஜொஹூரில் நாளை January 4 வரை தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் இன்று பஹாங்கில் உள்ள ரம்பின் மற்றும் ஜொஹூரில் உள்ள மர்சிங் ஆகிய மாவட்டங்கள் இதில் சம்பந்தப்பட்டவை என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் மாநிலம் மற்றும் மாவட்டம் அளவிலான பேரிடர் மேலாண்மை குழுக்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் பேரிடர்களை எதிர்கொள்ளும் தயார் நிலையை அதிகரிக்கவும் நட்மா பரிந்துரைத்துள்ளது. இம்மாதம் தெற்கு தாய்லாந்து அமைதி பேச்சுவார்த்தையை மலேசியா நடத்தவுள்ளது. தென் தாய்லாந்தின் கிளர்ச்சியாளர்களுக்கும் தாய்லாந்து அரசாங்கத்திற்கும் இடையில் இம்மாத இறுதியில் மலேசியாவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்று நோய் இரு தரப்பினரையும் 2 வருட மெய்நிகர் பேச்சுவார்த்தைகளை நடத்த கட்டாயப்படுத்திய பின்னர் நேருக்கு நேர் சந்திப்பு விரைவில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரஹீம் நூர், BRN எனப்படும் பரிசான் ரெவலூசி நேஷனல் பிரிவினைவாதிகள் மற்றும் தாய்லாந்து அரசாங்கத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனரல் வன்லோப் ருக்ஷவானோ ஆகியோருக்கு இடையே தனது பங்களிப்பை மீண்டும் தொடங்குவார். இக்கூட்டம் ஜனவரியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது, ஆனால் திகதி உறுதி செய்யப்படவில்லை என்றும் ரஹீம் கூறினார். இதுவரை நடந்த கூட்டங்கள் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் ஆனால் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டதாகவும் ரஹீம் கூறினார். தாய்லாந்தின் ஆழமான தெற்கு மற்றும் கிளாந்தான் எல்லையை உள்ளடக்கிய 4 முஸ்லிம் பெரும்பான்மை மாகாணங்களான பட்டானி, யாலா, நாரதிவாட் மற்றும் சொங்கலாவில் செயல்படும் அதிக ஆயுதமேந்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கறிஞர் மீது பர்சாத்து பிரதிநிதி வழக்கு தொடர்ந்தார். பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு வழக்கறிஞருக்கு எதிராக கொம்பாக் சத்யா சட்டமன்ற உறுப்பினர் முகமது இல்மான்ஹிடம் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். பர்சாத்து கொம்பாக் இளைஞர் பிரிவு தலைவர் கடந்த ஆண்டு August 11 நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அஷிக் அலி செத்தி அலிவி மீது வழக்கு தொடர்ந்தார்.
அந்த திகதியில் ஹில்மான் உடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படும் இரண்டு நபர்களால் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவரது கட்சிக்காரரின் புகாரின் மீது காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வழக்கறிஞர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் போலீசாரிடம் கூறப்படும் ஆதாரங்களை சமர்ப்பித்ததாக முன்பு கூறப்பட்டது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.